எங்களோட சேர்ந்து எனக்கு வராதது ஒன்றே ஒன்று, இந்த காதல் சீனும் டான்ஸும் வராது. இவர் தான் எனக்கு புரட்சி தலைவர்கிட்டேருந்து தங்க மோதிரம் வாங்கி கொடுத்தவர் இவர் தான். அதனால் இன்றைக்கு வரைக்கும் அதை வச்சுருக்கேன், பராமரிச்சிருக்கேன். எனக்கு பெரிய அனுபவம் என்னென்னா, முத முதல்ல என்னை கூட்டு போனது ஆச்சரியமாக தான் என்னை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி, பெயரும் புகழும்னு ஒரு படம், அதில் என்னை நடிக்கிறதுக்கு மெயின் வில்லன் சுஜாதா அம்மா நடிக்கிறாங்க. அது நடிச்சுட்டு போனோடனே எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வலி வந்துருச்சு. வலிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அவருக்கு படம் எடுத்தாகணும், பட் ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சேன், நமக்கு பேரும் புகழும் கிடைக்காத போல இருக்குன்னு நினச்சேன். ரஜினி சார் படத்தில் நடிக்கும்போது என்னென்னா, எனக்கு முக்தர் சீனிவாசன் அப்பனா ஒரு பயம். அப்போல்லாம் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் கிடையாது, ரஜினிகாந்த். ஏன்னா எங்கள் அப்பா நாடகத்தில் க்ரௌடு குறைஞ்சதுன்னா காலியாக இருக்குங்கன்னு சொன்னால், முதல்ல சீட்டுக்கு அறி வரட்டும்டா, அப்புறம் உட்கார்றவனுக்கு வரட்டும்னு சொல்லுவார். இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவரோட இந்த இடத்தை அளித்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், என்னை வாய் வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த 60வது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்த அன்பு சகோதரர் முக்தார் ரவி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, எனக்கு நினைவு பரிசை வழங்கிய பாரம்பரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரரான என்னுடைய அன்பு சகோதரர் வி கே வாசன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த இடத்திலே வந்திருக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக திகழ்ந்து இன்று வரை அப்படி இருந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான நடிகை, அவங்க நடிகைன்னு சொல்லக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் அவங்க வந்து என்னுடைய தாயாருக்கு ஒரு சகோதரியை போல், அப்படி இந்த நேரத்தில் அவர்கள் இங்கே வந்திருப்பது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அம்மா சௌகர்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா எங்கள் அப்பா எப்பவுமே சௌகர்மா பற்றி சொல்லும் போது அவர் இங்கிலீஷ்காரிடான்னு சொல்லுவார். அது மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப், முதல்ல செட்டுக்குள்ளே ஃபேன் கையில் வச்சு ஹேண்ட் ஃபேனை கருப்பாக இருக்கும், அந்த கலரில் ஒயரில் கனெக்ட் பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஹீட் வரும், இந்த பக்கம் கூல் வரும் ஏர். முதல்ல வச்சுருந்தது அம்மா தான், வேறு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய நடிகை. இன்றைக்கி அவங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை நான் ரொம்ப கண் கலங்கினேன், ஏன்னா இந்த இடத்துல வச்சு இதை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க, எப்பமா வந்தீங்கன்னு கேட்டேன், இல்லைடா ஒரு ஷூட்டிங்காக வந்தேன் தம்பி. ஷூட்டிங்காக வந்தேன்னு 88 வயசில் சொல்கிறாங்க ஒரு ஆள். அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். நான் வந்து நடிகர் தலகத்துக்குரிய பயங்கர ரசிகன், நான் ரசிகர் மன்றம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அவரை போல் வாழணும், எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும் இப்படிலாம் நினச்சேன். உண்மையிலேயே சொல்லக்கூடாது, சௌகரவம் மாதிரி இருக்கணும். 88 வயசுலேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க படத்தில். அப்போ எப்பேற்பட்ட நடிகை, ஷீ இஸ் அ வாண்டட் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி வரைக்கும் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. அதனால் அப்பேற்பட்டவர்கள் முன்னிலையில் எனக்கு நான் பரிசு கிடைத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த சினிமாவே எங்கள் அப்பா சொல்லுவார், நன்றி கேட்ட பயிலுகிறான்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு தெரிந்து நன்றி உள்ளவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. எப்படின்னா ஏவிஎம் சரவணன் ஐயா எங்கேயோ இருக்கார், இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன். அவருக்கு ஒரு நிகழ்ச்சியில், நான் நடிகை சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் அந்த மொத்த ஏவிஎம் பேரையும் காப்பாற்றிட்டேன். அதெல்லாம் நிகழ்ச்சி என்னன்னு சொல்ல தேவையில்லை. அதில் அவர் மறக்க முடியாதவர்கள்ன்ற புஸ்தகத்தில் பெரிய பெரிய கதாநாயகர்களை பற்றியெல்லாம் எழுதும்போது ஒரு தனி சாப்டர் ராதாரவிக்காக ஒதுக்கி இருந்தார் அந்த மறக்க முடியாதவர் நிகழ்ச்சியில். அதே போல் திடீரென்று வாசு ஃபோன் பண்ணப்பில் ஐயா கூப்பிட்றாருன்னு அவர் வீட்டுக்கே போயிருந்தேன், முக்தா ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன். சீனிவாசப்பா வீட்டுக்கு போயிருக்கும்போது என்னப்பான்னு கேட்டேன், இல்லைடா மறக்க முடியாதவர்கள் ஏதோ எழுதிக்கிட்டு வர, அதனால் உன்னை பற்றி எழுதணும்னு ஆசையாக இருக்குது சொல்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசினார். நான் வந்ததுக்கு காரணம், 50வது ஆண்டு ஏவிஎம்மில் என்னை கூப்பிட்டாங்க, கலைஞர் தலைமையில் நடந்த விழாவில் ஷீல்டு வாங்கினேன். இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு ரொம்ப சிக்கலான வேலைகள் இருக்கிறது, வேலைன்னா ஷூட்டிங் கிட்டிங்லாம் இல்லை, வேறு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறது, அங்கே போய் ஆகணும். ஆனால்
அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்தேன்னா, இந்த 60வது ஆண்டு என் வீட்டில் எடுத்து வைக்கணும், முக்தா ஃபிலிம்ஸுடைய 60வது ஆண்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனியில் நான் இருந்திருக்கேன்றது எனக்கு பெரிய பெருமை. அதனால்தான் நான் முக்கியமாக வந்தது. இல்லை பொதுவாக அவ்வளோவா சினிமா ஃபங்க்ஷன்லாம் வரமாட்டேன். எனக்கு இங்கே வந்த உடனே என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எனக்கு நிறைய என்னுடைய வெல்விஷஸ் நண்பர்கள் கூட படித்தவர்கள், இந்த இப்போ அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பித்தோம்னா எனக்கு வாத்தியார் இளங்கோ சார் இருந்தார், அவங்க பையன். அப்புறம் இப்படி இப்படியே வந்தோம்னா என் சந்தான பாரதி, நானும் அவனும் காலேஜிலேருந்து ஒன்று படித்தோம். அப்போ இந்த கமலஹாசன் கூட எங்களோட தான் இருப்பான். அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ காந்தி கண்ணதாஸ், அப்புறம் எப்பேற்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்தண்ணன் பையன் சண்முகம் இருக்கப்பில், இப்படி அப்புறம் என் காலேஜ் மேட் ராஜன் இருக்காரு, அப்புறம் எஸ் என் பார்வதிக்கா வந்தது, இப்படி நிறைய பேர். இப்போ இந்த ரவிகாத்து இருக்கிறாரு, என்னுடைய நல்ல நண்பராக இருந்தால் கூட என் மேலே கேஸ் போட்டுட்ருக்குற காளிதாஸ் இருக்கான், அதனால் சொல்கிறேன் நான். எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட, சங்கீதம்மா இருக்குது, சத்யபிரியா அவர்கள் இருக்காங்க, எல்லோரும் ஈஸ்வரியமாக வந்திருக்காங்க, மாலினியுடைய பொண்ணு வந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப பெரிய சும்மா சிறப்பு, ரேகாமா வந்திருக்காங்க, மாலினி அவர்கள் வந்திருக்காங்க, அவ்வளோ பண்ணும்போது. இப்போ பாண்டியராஜன் சார் பையன் வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எங்களோட சேர்ந்து எனக்கு வராதது ஒன்றே ஒன்று, இந்த காதல் சீனும் டான்ஸும் வராது. ஆனால் அப்படிலாம் கூட இருந்து பெண்டு கட்டின இந்த ஜூலிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் இயக்குனர் பிரசாதன் வந்திருக்காரு, பிரகாஷ் அண்ணன் வந்திருக்காரு. இவர் தான் எனக்கு புரட்சி தலைவர்கிட்டேருந்து தங்க மோதிரம் வாங்கி கொடுத்தவர், இவர் தான். அதனால் இன்றைக்கி வரைக்கும் அதை வச்சுருக்கேன், பராமரிச்சிருக்கேன். அண்ணன் ராம்ஜி அவர்கள் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய அட்வைஸராக இருக்கிறவர். எனக்கு எப்பயுமே எதிர்க்கு என்ன பேசுகிறாரோ என்னை பற்றி பின்னாடி பேசுகிற ஒரே ஆள் அண்ணன் ஏஆர்எஸ் அவர்கள், மறக்கவே மாட்டேன். இப்போ ரங்கசாமி பையன், அதாவது நடிகத்தில் இதுக்கு மேக்கப் போட்ட ரங்கசாமி பையன் ஜெயந்தெல்லாம் எப்படின்னா, நாங்களாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்திருந்தவா மகேந்திரன் ஆகட்டும், பாலாஜி ஆகட்டும், எல்லாரையும் பார்க்கும்போது சே குடும்பத்தில் இருக்கணும்னா, எங்களுக்கெல்லாம் சீனியராக இருக்கக்கூடிய மிக அற்புதமாக பேசக்கூடிய எப்பயுமே ஒரே நேர்மையோடு இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சிவகுமார்னு வரவேற்புரை நிகழ்த்தியது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்திருந்த வரலைன்னா கிடச்சிருக்காது, வந்ததுனால கிடச்சிது. இதை ஏற்பாடு செய்த ரவிக்கு என்னுடைய பாராட்டு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எதை பேசுகிறேன். முக்தா சீனிவாசன் வந்து எப்பயுமே அப்பா வந்து சிக்கனமாக தான் படம் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. சிக்கனமாக எடுத்ததுனால தானே வீடு கட்டினாரு, சிக்கனமாக படம் எடுத்ததுனால தான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாரு, சிக்கனமாக படம் எடுத்ததுனால தானே ஒரு விலாசம் இருந்தது. போய் பார்த்து அவரை வாய்ப்பு கேட்குற அளவில் வாய்ப்பு இருந்ததுன்னு அவர் வந்து சிக்கனமாக எடுத்ததுனால தான். இன்றைக்கி போய் பாருங்கள், நிறைய கம்பெனி எல்லாம் ஹோட்டல் ரூமில் நடத்தி முடிச்சு போடுறாங்க. எங்கே இருக்காரு ப்ரொடியூசர்னே தெரியல படம் ரிலீஸ் ஆனவுன்னே, ஏன்னா கொடுக்க வேண்டிய பணம் நிறையா இருக்குது. அதனால் சொல்கிறேன், அப்படிலாம் இருக்கும்போது முக்தா சீனிவாசன் இப்போ வந்து எனக்கு பெரிய அனுபவம் என்னென்னா, முத முதல்ல என்னை கூட்டு போனது ஆச்சரியமாக தான் என்னை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி, பெயரும் புகழும்னு ஒரு படம், அதில் என்னை நடிக்கிறதுக்கு மெயின் வில்லன் சுஜாதா அம்மா நடிக்கிறாங்க, அதில் என்னை நடிக்க கூப்பிட்டு போனாங்க. சாரதா ஸ்டுடியோ தானடா சேர்ந்து, சாரதா ஸ்டுடியோ தான் அந்த செட்டில் முதல் நாள் நடித்தேன். எடுத்த உடனே இந்த மச்சம் தெரிஞ்சால் இந்த அம்மா வந்து வேற அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடக்கும். அது நடிச்சுட்டு போனவுடனே எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வலி வந்துருச்சு, வலிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அவருக்கு படம் எடுத்தாகணும். அந்த ஒரு பெருமையான பெருந்தன்மையான மனிதன் என்ன செஞ்சார்னா, அம்மா மூலியமாக தான் சொல்லி அனுப்பிச்சார் ஹாஸ்பிட்டல் இசபிள்ஸில் இருந்தேன், ரவிட்டு சொல்லுங்கள் இந்த படத்தில் நான் ஸ்ரீகாந்தை போட்டுக்கிறேன், ஆனால் எப்படியும் வந்தவுடனே அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. நான் எனக்கு நான் ஒன்றும் அதை பற்றி எல்லாம் அப்போல்லாம் காலேஜில் இருந்ததுனால அதெல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணல. பட் ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சேன், நமக்கு பேரும் புகழும் கிடைக்காத போல இருக்குன்னு நினச்சேன். படமாக பேரும் புகழும் போச்சு நமக்கு. ஆனால் இருந்தாலும் ஏன்னா முக்தா சீனிவாசன் அப்பா வந்து எங்கள் குடும்பத்தில் எப்படின்னா, அவருக்கு ஐ திங்க் ஸோ எனக்கு கரெக்டாக இல்லையான்னு தெரியாது, கேள்வி ஞானத்தில் சொல்கிறேன், தாமரை குளம் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் சொன்னாங்க. அதில் எங்கள் அப்பா தான் நடித்தார். அப்போ நான் சிறு வயசில் இருக்கும்போது போய் பார்த்தேன், டைரக்டர் ஜானகிராமன் சார் வீட்டில் ஷூட்டிங் பேசும்படம் எதிர்க்கேன், அதுக்கு நான் போயிருக்கேன் ஒரு தடவை. ஆனால் எனக்கு அப்பாலாம் அப்பாவை தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் அவ்வளோ நெருக்கம்.
அல்லது எங்கள் அண்ணன் பெஸ்ட் கேரக்டர் சூரியகாந்தியில் செஞ்சார். அதுக்கப்புறமா நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அண்ணன் சிவகுமார் தான், அவர் தான் ஹீரோ இருந்தார். நானாக நடிச்சிருக்கேன், சிவாஜி பாட் நடித்த படத்தில் நடிச்சிருக்கேன், ரஜினி சார் படத்தில் நடிச்சிருக்கேன். ரஜினி சார் படத்தில் நடிக்கும்போது என்னென்னா எனக்கு முக்தா சீனிவாசன் பண்ண ஒரு பயம். அந்த கூட அவருக்கு காஃபி கொடுக்குறவர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் எனக்கு தெரியாது. ப்ரொடக்ஷன் சீஃப் மாதவனா பாகியமா, அவர் என்ன செஞ்சிட்டார்னா, நானும் இன்னொருத்தனும் ரெண்டு பேரும் வில்லன், சங்கிலி முருகனும் ஒரு வில்லன், சிவசூரியன். அவர் முடிச்சுட்டு சாப்பாடு அலுமினியம் டப்பாவில் வந்து, அப்போல்லாம் சோலா ஹோட்டலில் ஷூட்டிங், சோலா ஹோட்டலில் அலுமினியம் டப்பா எடுத்துகிட்டு வர்றது நம்ம கம்பெனி மட்டும்தான். எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் மேலே போட்டாங்க. சிலுக்கு சுமிதா நடிச்சது அப்போ, அது பேசுகிற பாஷை புரியாமல் இவர் பக்கத்துலேயே வரமாட்டார், ஸ்ரீனிவாசன் இப்போ பக்கத்துலேயே வரமாட்டார். அது பல விதத்தில் ஒரு நல்லவர், அது வேற. அதனால் வந்து அதுக்கு ஏதோ ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுது. எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து, இன்னொருத்தர் சீனியர் வில்லன், நான் ஜூனியர் அப்போ, என்ன வாடா போகலாம் அதவே, நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், லோ லெவலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், வாடா போகலான்னு சொல்லிட்டு கன்னிமரால போய் சாப்பிட்டு வந்தோம். லேட்டாக வந்துட்டோம், ஷூட்டிங் நடந்துருச்சு, ரஜினி சார் உட்காந்துருந்தார். அப்போல்லாம் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இல்லையா, ரஜினிகாந்த் அப்படி நடிச்சுட்டு இருந்தோம். அடுத்த படம் டிஸ்கஷன், இப்போ அந்த ஆறு பேர் டிஸ்கஷன்லாம் கிடையாது, அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு கேள்வி. பாக்கி என்ன கூட இருப்பார். அப்போ அந்த முதல் வில்லன் இருந்தார் பாருங்க, பெரிய வில்லன், இந்த கேரக்டருக்கு அவனை போட்டுடலாமா ரம்சாமி அப்படின்னு பேசியிருக்காங்க. பேசும்போது இந்த காஃபி ஊற்றும் போது பாக்கி என்ன சொன்னார், ஒரு ஊக்கும் தான் அவன் வாழ்க்கையே முடிஞ்சது. அவன் அந்த ஊன்னு உடனே இவங்க, சரி வேற ஆளை பற்றி யோசிப்போம்டா, வேற யாரை போடலாம், ஏதோ ட்ரபிள் போல் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஊக்கும்லேருந்து. அப்புறம் தான் நான் வில்ல மெயின் வில்ல நான் நடித்தேன், எனக்கு வாய்ப்பு வந்தது ஒரு ஊக்கு மாலை. அதனால் சொல்கிறேன், அதனால் ஒரு இயல்பான மனிதர். பெரிய விஷயம் என்னென்னா, தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இது 60வது ஆண்டுன்றதுனால சொல்கிறேன். என்கிட்ட கூப்பிட்டாரு, ஏண்டா அந்த ஒருத்த முரடா இருக்கானே மதுரையிலேருந்து வந்திருக்கானே, அவனுக்கு நீ ஃப்ரெண்டாம, விஜயகாந்த்னே வயல வரல, மதுரையிலேருந்து வந்திருக்கான், கருப்பாக இருக்கான் அப்படி, அவன் அவன் ஏதோ உன் ஃப்ரெண்டா மேடா, என்னடா செய்யலான்னு நான் கேட்டு பார்க்குறேன்ப்பா. நான் போய் சொன்னேன், டே முக்தா பிரின்சிபல் நடுற பெரிய ஆள் ஆகலாம், நாங்களாம் நடிச்சிருக்கேன் அப்படியா, ஏ கூப்பிட்டுடா சேரடா சேர். ஆனாடா அவனுங்க ஒரு மாதிரியாக பேசுவானுங்களாம, என்னடா பேசுவ, இல்லை இங்கிலீஷில் என்ன உங்கள்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவனுக்கு அந்த பயமே பாருங்கள், நடிக்கிறத பற்றி பயம் இல்லை, இங்கிலீஷில் பேசிடுவாங்களோன்னு பயம். இப்போ நான் கூப்பிட்டு போய் 50,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தேன். 50,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தவுடனே ரெண்டு மூணு நாள் கழித்து ஏதோ டிஸ்கஷன் கூப்பிட்டுருக்காரு போலக்கு, நான் இல்லை. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணான் விஜய், டே வாடா என்னோட இந்த 50,000 ரூபா திருப்பி கொடுத்துட்றான், ஏன்டா ஒரு இங்கிலீஷாக பேசுகிறாங்கடா, எனக்கு ஒத்து வராதுடா, ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வந்ததுன்னா நான் என்னடா செய்வேன். எனக்கு உண்மையிலே அசந்து போயிட்டேன். இப்போ அப்பாட்ட சொன்னேன், அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அப்படியா சரின்னு சொல்லிட்டு விட்டார். இத்தனைக்கும் இப்போ விஜயமா ரொம்ப கம்மிங் அப் ஹீரோ. அப்பெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காலத்துலலாம் அது மாதிரி ஒரு கம்பெனிஸ் இல்லை, பெரிய கம்பெனிகள் இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த ரவிக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லிடுறேன், இந்த சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி முதல்ல இதை நடத்தணும், நடத்திருந்தால் நல்லா இருந்துருக்கொள்றது வேறு. ஏன்னா வெளியே பார்த்து நான் கேட்டுக்கிட்டே போனேன், எங்கே முக்தா ஃபங்க்ஷன் இருக்காமல் எங்கே 6 கேட்டை தாண்டிட்டேன் அப்படி கேட்டு வந்தேன். இன்னொன்று, உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு இருக்கு பாருங்கள், இத்தனை ஆண்டு காலமாக நம்மக்கிட்ட நடித்தவங்க கொண்டவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ஞாபகம் வச்சு கொடுக்குறீங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயங்க, யாரும் செய்ய முடியாது, சினிமாவில் செய்ய மாட்டாங்க. எல்லோரும் வந்திருக்காங்க,
இன்னும் ஒன்று கொஞ்சம் சொன்னாங்க. இப்போ என் கூட கூட பாலாஜி உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் க்ரௌடு குறையுதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எங்கள் அப்பா சொன்னதை நான் சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பா நாடகத்தில் க்ரௌடு குறைஞ்சதுன்னா காலியாக இருக்குங்கன்னு சொன்னால், முதல்ல சீட்டுக்கு அறிவு வரட்டும்டா, அப்புறம் உட்கார்றவனுக்கு வரட்டும்னு சொல்லுவார். அதனால் அது மாதிரி இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், 60 ஆண்டுகள் இந்த முக்தா ஃபிலிம்ஸ் தயவுசெய்து தூர்தர்ஷனில் பேசி, ஏன்னா அண்ணன் வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் பேச முடியும், எல்லோருடைய உதவி வாங்கிக்க வேண்டியது தானே. 60 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கீங்க, 50 சில்லற படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லா படமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வாங்கணும். ஏன்னா முக்தான்ற பேனரில் எத்தனை தமிழ் திரையுலகம் இருந்திருக்கிறதுன்றது தெரியணும். அடிகர் திலகத்துலேருந்து ஆரம்பித்தா எல்லோரும் இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து அதை முயற்சி பண்ணி அதுக்கு உண்டான வழியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, முக்தா சார்கிட்ட எனக்கு ரொம்ப, முக்தா அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஒரு மனிதன்தான் திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒன்றாக இணைத்தவர். அவர் பேசுகிற பேச்சுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாரை வச்சுட்டு சூரியகாந்தி 100வது ஆண்டு விழா பண்ணார், அதெல்லாம் நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம். அதனால் அப்பேற்பட்ட மனிதன், நேர்மையானவர், உண்மையானவர், அவ்வளோதான் சொல்ல முடியும். சினிமாவில் ஆஃப்கோர்ஸ் அது கிடைக்காது, நன்றி கிடையாது சினிமாவில். ஆனால் நன்றியோடு இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள், இவர்கள் பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.